ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான பிகினர் டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு பிகினர் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனிமியை வந்து எப்பயுமே வந்துட்டு பார்த்து பயந்து ஓடக்கூடாது ஸ்டார்டிங்கில். ஸோ நம்மக்கிட்ட கன் இருக்கோ இல்லை ஃபிஸ்ட் இருக்கோ அவங்ககிட்ட என்ன இருந்தாலும் சரி, ஸோ ஃபஸ்ட்டு இறங்கி அடிக்க கற்றுக்குங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸை பார்க்க முடியும். ஸோ உங்கள் கையில் என்ன கன் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, ஸோ நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு தான் முக்கியம். ஸோ நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் சாவலாம் கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் வந்துட்டு எப்பயுமே கற்றுக்கிறது வந்துட்டு, ஸோ ட்ரை பண்ணி தான் கற்றுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கற்றுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் உங்கள் ஒரு எனிமி அட்டாக் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஸ்ட்ரைட் அட்டாக் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து 90 டிகிரியில் தான் போய் அட்டாக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும், இன்கேஸ் உங்கள் அந்த எனிமி வந்து உங்கள் ஃப்ரெண்டை போட்டுட்டாலோ. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எப்பவுமே ஒருத்தரை சுடும் போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவரோட கம்பெனி மெம்பர்ஸ், ஸோ அவரோட ஸ்குவாடில் இருக்க மெம்பர் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிருக்கும் போது எப்பவுமே ஸ்ட்ரைட் அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ அவரோட ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ போய் தான் அட்டாக் பண்ணணும். ஸோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டா இன்னொருத்தர் கண்டிப்பாக வருவாங்க, ஏன்னா அவர் காப்பாற்றுறதுக்காக. ஸோ எப்பயுமே கேர்ஃபுல்லாக ரீலோட் பண்ணி வச்சுக்கணும் கன்ஸ் எல்லாம். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே யூஸ் பண்ணும்போது ஷார்ட் ரேஞ்ச் கன் ஒன்று, லாங் ரேஞ்ச் கன் ஒன்று வந்துட்டு எப்பயுமே வச்சுட்ருக்கணும். ஸோ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எனிமியை வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச். ஸோ லாங் ரேஞ்ச் கன் வச்சு அட்டாக் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் ஷார்ட் ரேஞ்ச் எல்லாம் எனிமி வந்துட்டாங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்து மாற்றிக்கணும். ஸோ அப்போ வந்து அட்டாக் பண்ணிங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் இருக்க எனிமியும் ஸோ ஈஸியாக செத்துருவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயுமே ஈல் பண்ணுறதுக்கான விஷயம், ஸோ ஈல் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது போய் மரத்துக்கிட்டயோ இல்லை வீட்லேயோ ஒளிஞ்சிக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ எப்படி ஒளியிறது அப்படின்னா, சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மரம் இருந்தால் அதுக்கிட்ட போயிடுங்க. ஸோ அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக உட்காந்துட்டு தான் எப்பவுமே ஈல் பண்ணணும். ஸோ ஏன் உட்கார சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு சைட் பார்த்தீங்கன்னா ஐயாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு லோ சைட் எப்பவுமே யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஐ சைட் வச்சிருக்கனால நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஐடாக மாட்டீங்க. ஸோ அதாவது தெரிய மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே உட்காந்துட்டு தான் ஈல் பண்ணணும். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எனிமியை வந்துட்டு ஒரு ஸ்குவாடில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தரை வந்து நீங்கள் வந்துட்டு டெத் பண்ணிட்டீங்க. ஸோ ரெண்டாவது பிளேயர் வந்துட்டு நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் 6 செகண்ட்ஸில் ஒரு ஹீல் பண்ணுறதுக்குள்ளே உங்களால் போய் அடிக்க முடியும்னா இறங்கி போய் அடிச்சிருங்க. சிம்பிள் தான். ஸோ வந்துட்டு 6 செகண்ட்குள்ளே உங்களால் போக முடியாது எனிமிக்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போக தேவையில்லை, ஏன்னா 6 செகண்ட் ஆகும் ஸோ அவர் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமிங் கேப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக அடிச்சிட்டிங்கன்னா அவரை ஈஸியாக போட்டலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணியிருந்த கேப்பில் தான் நான் அடித்தேன். ஸோ அது மாதிரி தான் வந்துருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க, ஹீல் பண்ணுறது டைம் ஆகும் அப்படின்னா அவருக்கு, நீங்கள் போய் இறங்கி அடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பீஸ்.